यस्य वाग्भक्तिपर्यन्ताय इतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्थाशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய தினத்திலே ஸ்தோத்திர ரத்னத்திலே 15வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். இதற்கு முன்பு 4-5 ஸ்லோகங்களினாலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை அருளி செய்தார். நாவேக்ஷிசே எரிஜதோ புவனான்யமோனி நாலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவருத்திஹி என்பதாக சொன்ன ஸ்லோகத்திலே எம்பெருமான் தான் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிஸ்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்குவார். இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் பாதத்திலே சொல்லக்கூடிய அர்த்தம் ஜெகத்காரணத்துவம் என்பது பிரம்மத்தினிடத்திலே இருக்கின்றது என்பதை சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் சுவாபாவிக அனுவதிகாதிசயே சிதத்துவம் நாராயணே துவயநமஷதி வைதிகா என்பதாக சொல்லக்கூடுகிறது. எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஈசிதத்துவம், எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய ஈஸ்வரத்தன்மை, அந்த ஈஸ்வரத்தன்மை எம்பெருமானிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலேயும் இல்லை. இந்த எந்த ஒரு வைதிகனும் இதில் பொறாமப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். இதுவும் ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை பிரகரணமான குணோபசம்ஹார பாதம் என்கிற பாதத்திலே சொன்ன விஷயம். இவையெல்லாம் அடிப்படை பிரம்மசூத்திரம். அடுத்தது கஸ்ரீஸ்ரீ பரமசத்த சமாசிரிய கஹ கப்புண்டரீகனயன புருஷோத்தமஹான். யார் 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 என்று கேட்டால் பெருமாள் தவிர வேற யாரும் லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியாது என்பதை அந்யோக விவச்சேதம் பண்ணுகின்ற 3 பாதங்களினுடைய பொருளை கூறினார். வேதாபகார குருபாதக தைத்தியபீடா தியாபத்விமோசன இஷ்டபலப்பிரதத்துவ மகிஷ்டபலப்பிரதத்துவத்துன்னு சொல்லி இது பிரமாணங்களில் கூறியிருக்கிறபடி எம்பெருமானே பரதத்துவம் என்பதை ஸ்தாபித்தார். அடுத்ததாக கசியோதரே ஹரவிரிஞ்ச முகா என்கிறதுனாலே இது தர்க்கத்தினால சொல்லி சொல்றார், ஸ்தாபனம் பண்ணுகின்றார். பெருமாள் தவிர வேற யாரும் இருக்க முடியாது, பெருமாளே தான் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாகவும் பரம்பொருளாகவும் பெருமாள் தான் இருக்க முடியுமே தவிர வேற யாரும் இருக்க முடியாது என்பதை ஸ்தாபனம் பண்ணார். இப்படி எத்தனையோ பிரமாணங்கள்னாலே பெருமாளே, அதாவது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று நிரூபணம் செய்து இருக்கும் பொழுது எத்தனை பேர் இது நாராயணனே பரதத்துவம் என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு பதில் சொன்னோம்னா எத்தனையோ பேர் தெரியாது இருக்கவளாதான் இருந்துட்டுருக்கா. அறியாத பாமரர்கள் அவர்கள் விஷயம் வேற, நன்கு படித்தவர்களாக இருந்திருக்கிற சாஸ்திரம் வாசித்தவர்களாக இருந்திருக்கிறவாள்லாம் கூட இதை தெரிகிறது இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இவ சாஸ்திரம் அறியாத பாமரர்களாக இருந்திருக்கவா சரீரமே ஆத்மான்னு நினைச்சுண்டு இந்த சரீரத்துக்கு உண்டான ஒரு என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அதுகளில் இருந்து விஷய சுகத்திலேயே அவர்கள் ஆசை உடையவர்களாக அவர்கள் இழிந்து போகிறார்கள். அவர்களை பற்றி விட்டு விடுவோம். அடுத்ததாக இருந்துட்டுருக்கவாளே அவள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா என்ன கேட்டால், அவள்லாம் சில பேர் என்ன பண்ணுறான், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் ஒன்று இந்த திரிமூர்த்தி சாமியத்தை சொல்கிற அந்த திரிமூர்த்தி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கா, எல்லாரும் சமம்னு ஒரு பாவனை இல்லை, எல்லாரும் ஒன்றுன்றது ஒன்று. அந்த மாதிரி இவா மூணு பேரை காட்டிலும் அதிரிக்தமாக வேறுபட்டவராக ஒருத்தர் இருந்துருக்கா, இப்படிலாம் எத்தனையோ மதங்களை சொல்றார். ஆகையால இப்படிப்பட்ட மதஸ்தர்கள்லாம் இப்படிப்பட்ட மதத்தெல்லாம் வாதம் பண்றாளே, இப்பேற்பட்ட பரமார்த்தமாக இருந்துருக்கிற இந்த ஸ்ருதிகள்லாம்
உண்மையாகவே சொல்லுகின்றதாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற விஷயம் இவர்கள் மனசுல ஏன் படியாத போயிடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப கேதனப்படுறார். இங்க சில பேர் தெரிஞ்சுக்கிறேன், சில பேர் தெரியாததற்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சமாதானம் போல இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக இருந்திருக்கின்றான் தேவ பெருமாளை பத்தி கூறத்தாழ்வான் அருளி செய்கின்றார் வரதராஜ ஸ்தவத்துல. ஆச்சரியமான விஷயம், ஏஷயீஷயிதி நிர்ணயந்திரயி பாகதேயரஹிதேஷு நோதிசேத் ஹஸ்திதாமனின நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. எல்லாம் எவ்வளவுதான் வாசிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திரம் வாசிச்சிருந்தாலும், அத்தியனம் பண்ணியிருந்தா கூட வேதம் என்ன பண்ணும்னா, பாக்கியம் பண்ணாதவர்களுக்கு இந்த எம்பெருமான் நாம பிரத்யட்சத்துல சேவிக்கிறோமே தேவ பெருமாள் அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் ஈஸ்வரன்றத காண்பிச்சு கொடுக்காதான். ஏஷயீஷயிதி நிர்ணயம் த்ரயி பாகதேயரஹிதேஷு நோதிசேத். பாகதேய பாக்கியம் இல்லாதவர்கள் சௌர்பாகியசாலிகளாக இருந்திருக்கவாள் இடத்துல அது உண்டு பண்ணாமல் போனால் போகட்டும், இப்படி போனா போட்டோம், நான் அதை பத்தி உபனிஷத்துக்கள்லாம் எனக்கு காண்பிச்சு கொடுக்கலன்றதை பத்தி எனக்கு விசாரப்படல. ஹஸ்திதாமணி நின்ன ஜெயதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்விதி. அங்கேருந்து வந்து இந்த தேவ பெருமாள் இந்த ஹஸ்திதாமணி ஹஸ்திகிரியாகிற ஒரு ஸ்தானத்துல எழுந்தருள் இருந்துருக்காரு. இந்த ஹஸ்திதாமணியில இருக்கிற தேவ பெருமான சேவிச்சாச்சுன்னா இவன் தான் சர்வேஸ்வரன்னு கஹா நிர்ணயத்தை யார் நிர்ணயிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். அந்த கம்பீர் காண்டு தோழன்னல் தென்னத்தையோர் கழலின கீழ் பூண்டவன்பாளன் என்று சொல்லுகின்றார் திருவரங்கத்தமிழனார். காண்டு தோள் அண்ணல் அண்ணல் சுவாமி நம்ம சுவாமி தேவ பெருமாள் எப்படி இருந்துருக்காருன்னா, அந்த ஒரு கம்பீரியத்தை சேவிக்கணும், அவருடைய தோழழக சேவிக்கணும். இப்பவும் அந்த போட்டோவை பார்த்தோம்னா அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்க செய்ய தெரியும் நிசமாப்தியன்னு, அவருக்கு சமமா இன்னும் யாரும் கிடையாதுன்ற மாதிரி அப்படி ஒரு கம்பீரமான ஒரு சேவை எம்பெருமானுடைய பரத்வத்தை சூச்சிக்க பேசக்கூடியதாக இருக்கின்ற திவ்ய மங்கள விக்கிரகம் அப்பேற்பட்டது. அவரை போய் சேவிச்சாச்சுன்னா இவர் தான் ஈஸ்வரன்னு இன்னொன்னு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, பிரத்யக்ஷத்தினாலேயே தெரிஞ்சுன்றோம். யார் நிச்சயிக்காதவா யாருமே கிடையாது என்று சொன்னார். அந்த தேவ பெருமாளுடைய சேவையே கிடைக்காது இல்லையே, கிடைக்காத போறதே என்னது என்று அந்த பேரொருளாளன் தான் பரதெய்வத்தம் என்று தானே சொல்லும்படியாக அதுதான் அந்த சேவிச்சாக்கா. அந்த சேவிக்கிற பாக்கியம் இல்லாத போயிடுத்துனாக்கா இதை தெரிஞ்சுக்காததான் போக போறா, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இங்கெல்லாம் இன்னும் சொல்ற ஹைகு திருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம் நிர்விசேஷ விசேஷதாஸ்ரயம் சம்சயங்கரிகிரின் உதத்தியசோ துங்கமங்கள குணாஸ்வதேஹரோ. அங்கேயும் பார்க்கிறார் தேவ பெருமாள் விஷயத்துல சாய்க்கிறார் ஆழ்வான் அப்படியே கதர்ற. என்ன எல்லாம் சாஸ்திரம்லாம் வாசிச்சிருக்கோம், சாஸ்திரம் வாசிக்கிச்சே நிரஞ்சன பரமம் சாமி முகைத்தின்னு சொல்றது, நிர்குணகான்னு சொல்லிருக்கு. இப்படிலாம் பார்த்தோம்னாக்கா இவெல்லாம் குதிருஷ்டிகளாக இருந்துருக்கா. வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே சமயத்துல வேதத்துல சொல்லக்கூடிய அதாவது வேதத்துல இருக்கிற வாக்கியங்களுக்கு பொருள் கூறுங்கால் விபரீதமான அர்த்தத்தை இவெல்லாம் சொல்றா. இவா மனசுல, இவா திருஷ்டியில, இவா கண்ணுல அதுதான் படுறதே தவிர நேர் அர்த்தமே தெரிய மாட்டேன்றது. அவள்லாம் பிரம்மாண்டத்துல குணமே இல்லை, பரபிரம்மத்தினிடத்துல குணமே இல்லைன்னு சொல்றா. இது குதிருஷ்டி அபினிவிஷ்ட சேதசாம் என்பதாக சொல்லுகிறார். குச்சிதமான யோசனைகள் பொருந்திய மனசை உடையவாளுக்கு அவளுக்கெல்லாம் நிர்விசேஷ விசேஷதாஸ்ரயம் சம்சயம். இவன் குணமுடையவனா குணம் இல்லாதவனா அப்படி என்கிற ஒரு சம்சயம் வந்தான் அவளுக்கு தான் அது வரும். அப்படி சம்சயத்தோட இருக்கிறவ அங்கேருந்து வந்து தேவ பெருமாளை வந்து சேவிச்சாக்க அசோ கரிகுரிஹி நுதத்தி
இந்த ஹஸ்திகிரி உடனே அந்த சம்சயத்தை போக்கடிக்கிறதான். ஏன்னா அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரம் ஒன்றே இவ எப்பேற்பட்டவராக துங்கமங்கள குணாஸ்பதே ஹரோ, எல்லா கல்யாண குணங்களுக்கும் மிக உயர்ந்ததாக இருக்கிற கல்யாண குணங்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருக்கின்றவர் இந்த தேவ பெருமாள் தான்றத உடனே தெரியப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட பாக்கியம் பெற வேண்டுமே, இது எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது? இது தேவ பெருமாள்ன்றது உபலட்சணம். இப்படி எல்லா பெருமாளுக்கும் நான் ஏதோ தேவைப்பா காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால தேவ பெருமாளையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆகையால அந்த எம்பெருமான் விஷயத்திலே பாக்யஹீனர்களாக தெரிஞ்சுக்காமல் போயிடுகிறார்களே என்று சில பேரை சொல்ல சொல்கின்றார். அவள்லாம் யாரு, எப்படிப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கன்னா, ஆசுரியும் யோனி மாப்பன்னாக மூடா ஜென்ம ஜென்மனி மாம் அப்பிராப்தியவ கௌந்தேய தத்தோயான் தியதமாங்கதிம். அசுரியும் யோனி மாப்பன்னாக, இவெல்லாம் சிறந்த வம்சத்துல பிறந்தா கூட அசுர யோனியில பிறந்தவர்களாக ஆகிறார்களாம். இவர்கள் தான் மூடர்கள். இவ ஒவ்வொரு ஜென்மாவிலையும் மாம் அப்பிராப்தியவ பெருமாள், நாம் எப்பப்பெல்லாம் பிறக்கிறோமோ அப்பெல்லாம் பெருமாளும் நம்மளோட கூட கூடயே அவதாரம் பண்ணி இந்த ஜென்மாவிலேயான நாம் தெரிஞ்சுக்கிறோமோ, இந்த ஜென்மாவிலேயான நம்ம தெரிஞ்சுக்கிறானா தெரிஞ்சுக்கிறானான்னு பார்க்குறவர். ஆனால் இவ ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கிறது. போட்டி நடந்து என்ன பண்ணுறா, மூடாக ஜென்மனி ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மாவிலையும் பெருமாள் எதிரியே பிரத்யட்சமாக இருந்தால் கூட அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறது இல்லையா. மாம் அப்பிராப்தியவ கௌந்தேய தத்தோயான் தியதமாங்கதியும், இந்த பெருமாளை தெரிஞ்சுக்காத போயிட்டதுனால பெருமாளை அடையாமலே அதமாங்கத்தையும் கீழ் கீழான ஒரு கதியை அடைகிறார்கள் என்று சொல்லுகின்றார் கண்ணனே பகவத்கீதையில. அப்படி இருப்பவர்களை நினைத்து சோகித்து சொல்லுகின்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அடுத்ததாக இன்னொரு விஷயமாக சொல்லணும், இவள் விஷயத்துல சோகிக்கிறது மாத்திரம் இல்ல, இவ பெருமாள் நல்லவேளை வசந்த வஸ்துக்கள் அதை அனுபவிக்க தெரியாதவர்கள் கையில் கணக்கு கிடைச்சதுன்னாக்க அது என்ன ஆகும், அது விபரீதமாக ஆகும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவாள்லாம் பெருமாளை அனுபவிக்க தெரியாதவர்கள், அசுரயோனியில அசுர சுவாவத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கா. இவாளிடத்துல பெருமாள் கிடைக்காத போயிட்டேரு, அந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுக்கிறாராம். யாருமோர் நிலை மையன் என அறிவறிய வெம்பெருமான், பெருமாள் எப்படிப்பட்டவர், யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான், இவர் எப்படிப்பட்ட நிலையை உடையவர் என்பதை அறிவதற்கு அரியவன், அறிவதற்கு மிகவும் சிரமப்பட்டுதான் அறிஞ்சிக்கணுமே தவிர சுலபமாக அறிந்து கொள்ள முடியவர் அல்ல என்று சொல்லுகின்றார். யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான் என்று. ஆகையால அந்த விஷயத்துல பரவாயில்ல, பெருமாள் அவள்கிட்ட மாட்டிக்காத முயற்சே மாட்டிக்காத இருந்துட்டே சந்தோஷம்னு சொல்ற மாதிரியும் இருக்கான் இந்த ஸ்லோகத்துக்கு. மூணாவது விஷயம், லோகத்துல பார்த்தோம்னாக்க பெருமாளை உண்மையானபடி உள்ளபடி அறிந்து கொள்ளாதவர்கள் தான் அதிகமாக இருக்கா. அவ நடுவுல நானும் பிறந்து நானும் அவ மாதிரியே பெருமாளை தெரிஞ்சுக்காத போயிட்டேன்னாக்க எவ்வளவு கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அவ நடுவுல பறந்து எம்பெருமானுடைய பரத்தத்தை அனுபவிக்க கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறவனுமே இது என்னுடைய விசேஷம், பாக்கிய விசேஷம் என்று தன்னை நினைத்து சந்தோஷப்படுவதாகவும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு ஆரம்பத்துக்கு முன்ன. ஆகையால இப்படி மூன்று நிலையில இருந்து கொண்டு எம்பெருமான அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்தினால அதுக்கு எத்தனையோ வழிகள்லாம் இருக்கின்றன. அவற்றில் ஒரு அஞ்சாறு வழிகளை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றார். என்னென்ன வழி இருந்துருக்கு, முதல்ல சொல்றார் ஆசுரயோனிகள் எம்பெருமான் அறியாமல் போகிறார்கள்,
ஐயோ இவெல்லாம் ஆசிரியோனிகளாக இருந்தென்று பெருமாளை தெரிஞ்சுக்காதையே, நிச்சயம் அதோ கதியில போயிடுறாளே என்று சொல்லி எம்பெருமான் ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி பெருமாளை எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது என்று சொன்ன, அதுக்கு சொன்னார் சீலரூப சரிதைகின்னு சொல்லி சொல்லுகிற எம்பெருமானுடைய சீலம் ரூபம் சரித்தம் இவர்கள்னாலே இவைகள்னாலே தெரிஞ்சுக்கலாம். சீலம் என்று இந்த சீலம்ன்றது எம்பெருமானுடைய ஒரு ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் கூட அதிநீச்சமாக இருக்கிறவர்களிடத்திலையும் அனுகிரகம் பண்ணுபவனாக எழுந்தருள் இருக்கிறது இருக்கே அது சீலம் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு துவாம் நீ பரம தத்துவமாக எழுந்தருள் இருந்திருக்கார், மகத்ரோபி மகியஸ்தேன பூர்வோக்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கார், இவர் எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்தவர் மிகச்சிறந்தவர் என்பதாக சொல்லுகின்றார். பிரம் பேசன் என்று சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்மின் என்று சொல்லுகின்றார் நம்மாழ்வார். எல்லாம் உலகத்துல எல்லாரும் பேசின்றிருக்காளே, பரதத்துவமாக பேசின்றிருக்காளே சிவனுக்கும், அவன் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணவனாக சொல்லுகின்ற பிரம்மாவுக்கும் நாயகனாக இருப்பவர் சாட்சாத் எம்பெருமானாக இருந்திருக்கிற சீமன் நாராயணன் தான். இதை எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணுமான்னா கபாலனன் மோக்கத்து கொண்டு சொன்மின், கபால மோட்சம்னு சொல்லக்கூடியதாக இருந்த அப்பேர் கொண்ட நீங்கள்லாம் சொல்லுகின்ற சிவனுக்கே அவனுடைய சாபத்தை தீர்த்தவராக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய மகத்துவத்தை கண்டுகொண்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றார். இப்படி எம்பெருமானை இவ்வளவு பெரிய மிக உயர்ந்தவராக சொல்லின்றிருக்கார். அப்படி மிக உயர்ந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் என்னன்ன சீலம். அந்த பெருமாளை பார்த்து சொல்ற வாம் இவ்வளவு உத்கிருஷ்டமான குணத்தை உடையவனாக இருந்திருக்கிற சர்வ பேருக்கும் சுவாமியாக இருந்திருக்கிற உன்னை சீலரூப சரிதை, உன்னுடைய சீலத்தினாலும் உன்னுடைய ரூபத்தினாலையும் உன்னுடைய சரித்திரத்தினாலையும் அறிந்து கொள்ளலாம் என்பதாக சொல்லுகின்றார். சீலம் அப்படின்றது என்னன்னா மகத்தரசியாபி மந்ததரை சக நிரந்த சம்ஸ்லேஷகா என்பதாக சொல்லுகின்றார். சீலம் என்றால் மிக உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட மிக தாழ்ந்தவர்களோடு கூட பரிமாறிக்கொள்வது, அவர்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைக்காமல் அவர்களோடும் சமமாக சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து இருப்பது இருக்க அதற்கே தான் அதற்கு தான் சீலம் என்று பெயர் என்று சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணுகிறார். சீலமிக மகத்தரத்தாபி மந்தரத்தரை சக நிரந்தர சம்ஸ்லேஷகா. இதை எப்படி தெரியலாம், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லுகின்றார். ராமன் கிருஷ்ணன் முதலிய அவதாரங்கள்ல எம்பெருமானுடைய ஒரு சீலத்தை தெரிஞ்சுக்கலாம். மிக உயர்ந்த நிலையில இருந்திருக்கிற எம்பெருமான் தாழ்ந்த நிலையில இருக்கிறவர்களோட கூட ஒரு பயனையும் எதிர்பார்க்காமல் பழகுவதுன்றது இருக்க இது சீலம். பெருமாள் அங்கேருந்து சிவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிற பெருமான் ராமனாக செல்லு அவதாரம் பண்ணுகின்றார். அப்படி ராமனாக அவதாரம் பண்ணதுனால ஏதான பலன் ராமனுக்கு ஏதானா உண்டா பெருமாளுக்கு ஏதானா உண்டா? ஒன்றும் கிடையாது. அவர் நம்மளோட பழகிறது தான் அவருக்கு அதுவே வேணும்னு விரும்பி அவதாரம் பண்ற விஷயம். என்ன ராவணவதம் பண்ணணும் கம்சவதம் பண்ணணும்னாக்கா எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேயே ராவணவதம் பண்ணிடலாம், சங்கல்பத்தினாலேயே கம்சவதம் பண்ணிடலாம். ஆனா நேர்ல வந்ததுக்கு காரணம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக. இதுல தயாசதகத்துல கடைசி ஒரு 80வது ஸ்லோகத்துல இருந்து 90வது ஸ்லோகம் வரையிலும் 10 ஸ்லோகங்கள்னால எம்பெருமானுடைய தயையின் பிரேரணையினாலதான் பெருமாள் 10 அவதாரத்தையும் எடுக்கிறார் என்று அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். சரணாகதி தீபிகையில சாய்கிறார் நிம்னோன்னதானி நிகிலானி பதானி காடம் மஜந்தி தே மகிமசாகர சீகரேஷு நிரந்தரமாஸ்ரயசி நீச ஜனன் ததாபி சிலேனஹந்த சிசிரோபவனேஸ்வரத்வம். திருத்தங்கா என்பதாக பெயர் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண ஸ்தலமாக இருந்திருக்கிற தூப்பலுக்கு. அது ஒரு திவ்ய தேசம். சிசிரோபவனேஸ்வர அங்கு விளக்கொளி பெருமாள் எழுந்துள்ளிருக்க அவர் விஷயமாக அருளி செய்ததான ஸ்தோத்திரம் சரணாகதி தீபிக்கை. அந்த சரணாகதி தீபிக்கையில சொல்ற நிம்னோன்னதானி நிகிலானி பதானி காடம்
மஜந்திதே மகிம சாகர சீகரேஷு. உன்னுடைய மகிமையாகிற ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்துள்ள எல்லாம் அமர்ந்து போயிடுறதாம் அந்த எம்பெருமானுடைய மகிமையில. ஏன்னா உலகத்தாருடைய திருஷ்டியில இவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள்ன்றதால இந்த எண்ணங்கள் மொத்தம், அது மொத்தம் அந்த சமுத்திரத்துள்ள போனாக்க இது உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் மூழ்கி போயிடுறது. கோமுச்சத்தோர் அணுகுலா கலையோர் விசேஷகா என்று அளவந்தாரே கீழே சொன்னார். எம்பெருமான அனுபவிப்பவர்கள்ல பெரியவர்கள் என்ன சின்னவர்கள் என்ன எல்லாம் ஒண்ணுதான். சமுத்திரத்துல அமர்ந்து போறச்சே மலையா இருந்தா என்ன மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன என்று கேட்டார். அதே மாதிரி எம்பெருமானுடைய மகிமையாகிற சமுத்திரத்துல அது மொத்த பேரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் மஜ்ஜந்தித்து மகிம சாகர சீக்கரேஷுன்னு நிரந்தரம் ஆசிரியத்து நீச்சஜனான் தத்தா அப்படின்னா, அவ்வளவு பெரிய மகிமை உடையவனாக நீ இருந்து கொண்டும் நீச்ச ஜனர்களோடு கூட வழக்கை இடக்கை தெரியாதவர்களோடு கூட அவர்களோடு கூட கூட ஒரு நிரந்தர சம்ஸ்லேஷம் அந்த பிரிவு, அதாவது அவர்களோடு தாழ்ந்தில் நெருங்கி பழகக்கூடிய ஒரு பையனும் எதிர்பார்க்காமல் நெருங்கி பழகக்கூடியதுன்றது ஒன்னிடத்துல தான் இருக்கும், வேற யாரிடத்துல இருக்கும்ல. இந்த சீலத்தினாலேயே எம்பெருமான தெரிஞ்சு கொண்டிருக்கிறதுன்னு இருக்க இது பெரிய ஒரு விஷயம் சீலம் என்பதாக. ரங்கநாதனை பத்தி திருமங்கையாழ்வார் அருளி செய்கின்றார். ரங்கநாதனுடைய சௌசீல்யத்தை சொல்லச்சு ஒரு தசகமே சொல்லுகிறார். ஏழை எகதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு என் அருள் சுரந்து மகழை மான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஆ ரங்கநாதா, உன்னுடைய திருவடியை நான் அடைந்தவனாக இருந்துருக்கேன், உன்னை நான் சேவிக்கிறேன் என்ற திருமங்கையாழ்வார். உனக்கு என்ன விசேஷம் இருக்குன்னு, உன்னிடத்துல தான் எல்லா விசேஷங்களும் இருந்துருக்கு. உன்னை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை இருக்கா? கட்டாயம் யோக்கியத்தை இருக்கு. அப்படி நீ என்ன பண்ணிருக்க? இதுக்குதான் சொல்ற, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி. குகப்பெருமான் வருகின்றார், ஒரு வேடுவன், அவன் ஏழை. ஏழை என்கிறதுக்கு பொருள் பணத்தினாலே ஏழை, பணத்தினாலே பணக்காரன் என்றது அர்த்தம் இல்லை. அவன் பகவத் குணங்களை அறியாதவன், அவன் ஆத்ம ஜானம் இல்லாதவனாக இருந்திருக்கவன் அவன். அது மாத்திரம் இல்ல, ஏதனன் கொலை தொழில் புரிபவனாக இருந்திருக்கான். கீழ்மகன் ஜாத்தியிலையும் கீழ் ஜாத்தியை பிறந்தவனாக இருந்திருக்கான். இப்படி எல்லாம் எதையுமே பார்க்காமல் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி. அவனிடத்திலையும் அவனையும் தனக்கு சமமாக பாவிச்சு தன்னுடைய தோழனாக பாவிச்சு மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து அனுகிரகம் அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றவனாக இருந்து தம் பக்கத்துல இருந்திருக்கிற சீதையை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ சொன்ன வார்த்தை மனசுல அப்படியே நிக்கிறது. குகனை பார்த்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, மழை மடமான் மடநோக்கி உன் தோழி உம்பி என்று ஒழிந்திலை. இவள் யாருன்னு நினைச்சிருக்க, என்னுடைய மனைவி மாத்திரம் இல்ல உனக்கு தோழியாக இருந்துருக்க. லக்ஷ்மணனை பார்த்து சொல்ற ராமன், அப்பா குக பெருமானே இவன் எனக்கு மாத்திரம் தம்பி இல்ல உனக்கும் தம்பி என்று சொன்னான். என்ற சொற்கள் தோழன் நீ எனக்கு இங்குழி, நீதான் எனக்கு தோழனாக இருந்திருக்கன்னா, அதிநீச்சமாக இருந்திருக்கிற அந்த குகனுடையும் சேர்ந்து சமமாக தனக்கு சமமாக குகனையும் பாவிக்கிறது இருக்க, இதுதான் சீலம். வாத்தமா மகன் மர்க்கட்டம் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரங் கடலினும் பெருக செய்தகவனுக்கு இல்லை கைமாறு என்று போதில் வகைமையினாயோடு உடனே உண்பன்னான் என்ற உன்பொருள். வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு, இந்த குகனாவது ஒரு மனுஷனா போயிட்டார், இது மனுஷன் கூட இல்லை ஒரு குரங்கு.
அது மாமகன் மர்க்கட்டம் என்கிற வார்த்தையை சொல்ற அந்த குழந்தைடைய புத்தி ஸ்திரமான புத்தி இல்லாததாக இருந்திருக்கு, சலசித்தத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிற ஒரு விலங்கு இது. மற்றொரு ஜாதி, இது மனுஷ ஜாத்தியை சேர்ந்ததில்லை, இது வேற ஜாத்தியை சேர்ந்தது. இப்படி எல்லாம் எத்தையுமே நீ பார்க்கலையாம். உகந்து காதலாதரும் கடலினும் பெருகச்சை தகவனுக்கு இல்லை கைமாறென்று. அந்த ஹனுமான் இடத்துல சிறிய திருவடி இடத்திலே இருக்கின்ற உனக்கு பரிவு சமுத்திரத்தை காட்டிலும் பெருசாக இருந்திருக்கான், அவ்வளவு பிரீத்தியோட இருந்திருக்காராம். அது மாத்திரம் இல்ல, ஹனுமான் நமக்கு தனக்கு ராமனாக ராமாவதாரம் பண்ணும் பொழுது தனக்கு செய்த உபகாரத்துக்கு கைமாறாக பிரத்யுபகாரமாக தான் எதுவுமே செய்யாதவராக தாம் இருக்கோம் என்று நினைக்கின்றாராம். மகாலட்சுமி அணைக்கின்ற திருமார்பை அந்த ஹனுமாருக்கு கொடுக்கிறாராம். அவரை போட்டு சர்வஸ்வதானம் எல்லாத்தையும் அந்த மகாலட்சுமி அணைகிற திருமார்பினாலே ஹனுமாரை ஒரு குரங்க கட்டிக்கிறாராம், ஒரு மர்க்கட்டத்தை கட்டிக்கிறாராம். அப்போ பெருமாளுடைய ஒரு சீலத்தை பார்க்கணும். அது மாத்திரமில்ல, திரும்பி வர பரத்வாஜ ஆசிரமத்தில் வரத்தே பரத்வாஜர் எல்லாம் இந்த சைன்யத்தில் இருக்கிற குரங்குகள் மொத்த பேரும் சாட்டுட்டு தான் போனோம்னு சொல்லிட்டார். இந்த சாட்டு போகணும்னு சொன்ன உடனே இது இத்தனை பேரும் சாட்டு போகிறதுக்குள்ள நாழி ஆயிடுச்சுன்னா 14 வருஷம் முடிஞ்சுடுத்துனாக்கா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கு. அந்த பரதன் ஒரு கால் அக்னி பிரவேசம் பண்ணிட்டேருனாக்கா என்ன பண்ணுறது? அவர் அக்னி பிரவேசம் பண்ண விட்டாது பண்ணணுன்றதுக்காக திரிய திருவடியை அனுப்பிச்சு வைக்கிறார். நீ போய் சொல்லுதோ இங்கே பரத்வாஜ ஆசிரமம் வந்துட்டேன், இங்கே இவருடைய ததியாராதனையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பிக்கிறார். அப்போ அவர் இப்போ எல்லாருக்கும் சாதம் போட்டாச்சு, பரிமாறியாச்சு. இவர் ராமருக்கும் சாதம் போட்டு ததியாராதனையில் எல்லாம் பண்ணியிருக்கா. மொத்த பேரும் விசேஷமான பரத்வாஜ ஆதித்யம் விசேஷமான ததியாராதனை சாட்டுருக்கா. ராமர் சாப்பிடாதே உட்காந்துருக்கேறான். ஏன் சாப்பிடாத உட்காந்துருக்கேருன்னா சாப்பிட்ற இருங்கோ இருங்கோன்னு சொல்லிட்டு வாய்மூண்டு உட்காந்துருக்கேறான். இந்த ஹனுமார் போய் பரதனிடத்துல சொல்லி இதோ வந்துட்டே இருக்கே ராமன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வர வரைக்கும் சாப்பிடாதே இருந்துருக்கேறான். கோதில் வாய்மையினாய் ஒரு மூடனே உன் உடனே வாய்மையினாய் கோதில் வாய்மையினாயொடும் உடனே உண்பன் நான் என்ற உண்பொருள். இப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற பரிசுத்தமான மனசை உடையவனாக இருந்திருக்கிற ஹனுமான் வந்த உடனே உண்பன் நான் அவன் வர வரைக்கும் நான் காத்துருக்கேன், அவன் வந்த பிற்பாடுதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி பெருமாள் காத்துருக்கேறான். இது சௌசீல்யம் துவாம் சீலம் நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி. இது சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அந்த திருவேங்கடமுடையானுடைய சௌசீல்யத்தை சாதிக்கிறார். நான் ராமாவதாரத்துல ஒரு 3 நிகழ்ச்சி, கிருஷ்ணாவதாரத்துல ஒரு 4 நிகழ்ச்சிகள், இந்த 4 சேர்த்து ஒரே ஸ்லோகத்துல சொல்லிடுறார். நிஷாதானம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலஹா குப்ஜாசா விரஜயுவதயோ மல்யகிருதி அமேஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசி. இது யாரு? நிஷாதானாம் நேதா குகப்பெருமானோடு எம்பெருமானுக்கு ராமாவதாரத்தில் ஏற்பட்ட ஒரு அவனை பார்த்து தோழன்னு சொன்னது. கபிகுலபதிஹி யார்? குரங்கு. இந்த குரங்குக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கிற சுக்ரீவனோட ஒரு சக்கியம் தோழனாக ஆறுது. பெருமாள் நினைச்சா சீதை எங்க இருக்கேன்னு தெரியாதான்னா பெருமாள் நினைச்சாருனாக்கா ராவணன் ஒரே க்ஷணம் கொண்டு வந்துட முடியுமான்னு முடியாது போயிடுமான்னு அவரால் இருந்தாலும் இவரோட கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறது இருக்கு. காபி சபரின்னர், காபி சபரி இதில் ராமாயண இதில் பார்த்தோம்னாக்கா ரகசியங்கள்லாம் விவகாரம் வரச்சே சுக்ரீவனுக்கு மகாராஜா மகாராஜான்னு பேர், ராமனை சொல்லச்சே சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. காபி சபரி சபரிக்கும் அனுகிரகம் பண்ணுற அவள் யாருன்னே தெரியல, அவள் பெயர் கூட தெரியாது, எவ்வளோ ஒரு வேடு ஸ்திரீ, அவளுக்கும் அனுகிரகம் பண்ணவர் அப்பேற்பட்டவர் எம்பெருமான். அது ராமாவதாரத்தில் எம்பெருமானுடைய சீலத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். அடுத்தது குச்சேல, கிருஷ்ணாவதாரத்தில் குச்சேல, குச்சேல பேரே சொல்றது கீஞ்ச துணியோடு இருந்துட்டுருக்கவன்னு அர்த்தம். புப்ஜா ஒரு கூனியாக இருந்துட்டுருக்கவள், விரஜ யுவதையாக இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிமார்கள்,
மால்யக்கிறது மாலாக்காரர் எங்கோ ஒரு முத்துச்சந்தில உட்காந்துண்டு பெருமாளுக்கு புஷ்பம் தொடுத்து கொடுத்துருக்கவருக்கு அந்த சந்த தேடி அவாத்துக்கே எழுந்தொழினவர், அவனுடைய வீட்டுக்கே எழுந்தொழினவர். அப்பேற்பட்ட சௌசீலம். அப்படி சீலத்தினாலே துவாம் சீலர் ரூப் சீலத்தினாலே எம்பெருமானை அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு சொல்லுகின்றார் சீலம். அது மாத்திரமில்ல, அடுத்ததாக ரூபம். இதுல சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல ஒரு விஷயத்தை அருளை செய்கின்றார். சர்வேஸ்வரனுடைய பரத்வ மாத்திரத்தை அறிந்து அகலுகையாலே நராதவன் என்று பெயர் பெற்று பிறந்து கெட்டான் இற்காட்டில் இடச்சிகளைப் போலே வழக்கை தெரியாத வழக்கை இடக்கை தெரியாத இடச்சிகளைப் போலே விவேகமில்லையாகிலும் சௌசீல்யத்தை அறிந்து அந்நலனுடைய ஒருவனை நணுகும் அவனே பரமாஸ்திகன் என்று அப்புள்ளார் அருளி செய்வார் என்று சொல்லியிருக்கார். அம்மான் அழிப்பேரான் அவன் சங்க சக்கர கதாபாணியாக எழுந்தொள்ள இருக்கிற அவனெங்க நாம் எங்கன்னு எம்பெருமான் கிட்ட போகாதுக்கே பயந்துண்டு ஒதுங்கி போறவனாக இருந்திருக்கெல்லாம் இவெல்லாம் வாழ்ந்து கெட்ட நராதமன் என்று சொல்லுகின்றார். அந்த நராதமன் நமக்கு பெருமாள் மனுஷ சரீரத்தை கொடுத்திருக்கிறதே அவனை அடையறதுக்காக, அவனை சேவிக்கிறதுக்காக, அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக தான் கொடுத்திருக்கேன். அப்பேற்பட்ட இந்த சரீரத்தை வீணாக்கிண்டு அவனுங்க நாம எங்கன்னு ஒதுங்கி போறவன் இருக்கானே இவாள் தான் மனுஷாளுக்குள்ளேயே மட்டமானவர்கள் நராதமர்கள் என்று அருளி செய்கின்றார். இவர்களை காட்டிலும் விவேகமில்லாதவர்களாக இருந்திருக்கிற ஆய்ச்சியர்கள் அங்கே சாட்சாதா எம்பெருமான் கண்ணன் அவர்களோடையே இருந்துருக்கான். அவர்களோடையே இருந்துருக்கிற கண்ணனை பரமாத்மான்னு தெரிஞ்சுக்காத இருந்துருக்கா. மகர்ஷிகள்லாம் யோகத்துல தியானம் பண்ணணும், அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சாட்சாத்கரிக்கணும் சாட்சாத்கரிக்கணும்னு எவ்வளோ நாளா தபஸ் பண்றவாளுக்கு அவளுக்கெல்லாம் கிடைக்காத எம்பெருமான் இவாள்ல ஒத்தராக இவர்கள்ல ஒத்தராக எழுந்தருள் இருந்துருக்கான், கண்ணனாக எழுந்தருள் இருந்திருக்கான். அவனை தெரிஞ்சுக்காத இருந்துருக்கிற ஆட்சியர்கள் அந்த ஆட்சியர்கள்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கா கண்ணன், தனக்கு சமமாக தன்னில் தங்களில் ஒருவனாக திருவாரூர் திருவாயர்பாடியிலே இருந்திருக்கிற ஒரு கோபனாக தான் கண்ணனை நினைக்கிறார்களே தவிர பரமாத்மாவாக நினைக்கல. ஆனா அப்படி நினைச்சா கூட பரவாயில்லையா, அவெல்லாமே உத்தமர்கள் என்பதாக. ஆகையால அவன்தான் இப்படி யாரும் வாழ்ந்து கெட்டவர்களாக ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்லுகின்ற பெயர்பட்ட சீலத்தை உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சீலத்தினாலே உன்னை அறிந்து கொள்ளலாம், இது அறிந்து முடிய அறிந்து கொள்ளாமல் போகிறார்களே என்று இந்த இடத்துல ஒரு வியசனத்தினால துக்கிச்சு சொல்ற வார்த்தை. அடுத்ததாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய ரூபம். எப்பேற்பட்ட ரூபம், ரூபமேபா சேதன் மகிமானம் வியாசட்டே. அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அந்த ரூபம் சோதி வடிவு இருக்க, அந்த சோதி வடிவே பார்த்தமானாக்க அந்த எம்பெருமானுடைய மகிமைய சம்பூர்ணமாக தெரிவிக்கிறதாக இருந்திருக்கு. எம்பெருமானுடைய திவ்யமங்கலம் விக்கிரகம் சுத்த தத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகம். இது மீதி பேருடைய நம்மளுடைய சரீரெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா திரிகுணாத்மகமாக பிரகிருதியோட சத்வரஜஸ்தமஸ் ரஜஸ்தமஸோட கலப்பு உடையதாக இருந்திருக்கு. சுத்த தத்துவமாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம்தான். அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு அதுல அனுபவிச்சு அதுல அனுபவிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்கள் கூட அந்த வடிவழக காண்பிச்ச எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றார்களே ஆனால் அவர்கள் தானே அந்த இவர்தான் பரதத்துவம் இவர்தான் சர்வேஸ்வரன்றதும் தானே தெரிஞ்சுக்கிறாராம். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல ஈடுபட்டு அருளி செய்கின்ற பாசுரம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பயிம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கணும், அதை சொல்றதுக்கு எப்படின்னு சொல்றது, அந்த திருவபிஷேகத்தினுடைய பெருமாள் சாத்தின் இருக்கிற கிரீட்டத்தினுடைய தேஜஸ் சொல்ல முடியறதா, அந்த தேஜஸ் தான் முகச்சோதியாக மலர்ந்ததோ அலர்ந்ததுவோ என்று சொல்லுகின்றார்.
அங்கேருந்து திருமுக மண்டலத்தை சேவிக்கிறார், அடுத்தது சேவிக்கணும்னா உடனே தெருவடியை சேவிக்கிறாராம். அடிச்சோதி நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. பத்மாசனத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க, அது எப்படிப்பட்டதா என்ன ஆச்சுன்னா, அந்த தாமரை விகசிச்சு இருக்கு. அந்த விகசிக்கிறதுக்கு காரணம் திருவடியினுடைய பிரகாசமாக இருக்குமோ என்று தெரியல. படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ. மேல திருவபிஷேகத்தை சேவிக்கிறார், திருமுக மண்டலத்தை உடனே அதனுடைய பிரகாசத்தினால திருமுக மண்டலத்தை சேவிக்கிறார். கீழே திருவடியை சேவிக்கிறார், திருவடியை சேவிச்ச உடனே அங்க இருக்கிற பத்மபீடத்தை சேவிக்கிறார், அது தாமர புஷ்பமாக மலர்ந்தது ஒண்ணு. இப்படி திருப்பி நடுவுல சேவிக்கிறார், அந்த நடுவுல சேவிக்கச்சே படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் பல பலவே ஆபரணம் பெரும் பல பலவே. எம்பெருமானுக்கு ஆபரணங்கள் எத்தனையோ ஆபரணங்கள், எம்பெருமானுக்கு திருநாமங்கள் எப்படி அசங்கியமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இருந்துருக்கு. பீதாம்பரத்தை சாத்திட்டு இருக்க அப்பெயர்பட்ட அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற அந்த ரூபம் இருக்க, அது பெருமாளை அறிந்து கொள்வதற்கு உதவுவதாக இருந்துருக்கு. பாம்சீல ரூப சரிதை, அந்த எம்பெருமானுடைய ரூபம் எப்படி இருக்கு, ஆதித்யவர்ணன் தமசபரஸ்தாத்துன்னு புருஷசூக்தத்துல சொல்லப்படுகிறது. தஸ்ய ஹேதஸ்ய புருஷஸ்ய ரூபம் யதா மகாரஜனம் வாசகா என்று, அந்த எம்பெருமானுடைய பீதாம்பரத்துக்கு ரெண்டு விஷயம். பீதாம்பரன்னு சொன்னாக்க யார் வேணா மஞ்சத்தனையை உடுத்திக்கலாம், அது மஞ்சத்தனையை உடுத்திக்கிறதெல்லாம் பீதாம்பரனா ஆயிட முடியாது. ஆனா பீதாம்பரன்னு சொன்னா அது பெருமாள் தான். அதே மாதிரி தாமரைக்கண்ணன் புண்டரீகாட்சன் அரவிந்தாட்சன் அரவிந்தலோச்சனன்னு சொன்னாக்க அது பெருமாள் தான். மீதி பேர்லாம் விரூபாட்சனாக இருந்துட்டு இருக்கிறவா, இவர் பெருமாள் மாத்திரம் எப்படி இருக்குன்னா தாமரை கண்ணை உடையவனாக இருந்துட்டு இருக்கவா, மீதி பேர்லாம் திகம்பரனாக இருந்துட்டு இருக்கா, யானத்தோல போத்துட்டு இருக்கா, துணியே உடுத்திக்காதவாளாக திகம்பரால் எல்லாம் இருந்துட்டு இருக்கவா. ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்க, பீதாம்பரத்தை சாத்திட்டு இருக்கவர். இவருடைய பீதாம்பரம் சாத்திட்டு இருக்கிறத பார்த்துதான் மகாலட்சுமியே பெருமாளிடத்துல வந்தாளாம். ஆகையால இப்பேற்பட்டவன் எம்பெருமானுடைய ரூபம் என்று சொல்லுகின்றது. அந்த ரூபத்தினாலையும் இது பாம்சீல ரூப சரிதைஹி. அடுத்ததாக இருந்திருக்கிற சரித்திரம், அந்த எம்பெருமானுடைய ஒரு சரித்திரம், இது எப்பேற்பட்ட சரித்திரம் பற்றி பல இடத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. தாந்தா நிகீரிய புனருத்கிரத்தின்னு சொல்ற உலகம் மொத்தத்தையும் ஆளந்தவராக இருந்திருக்க, இவர் சின்னவராக இருந்திருக்கிற வாமனனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவர் போய் உலகனத்தையும் அளக்கின்ற திருவிக்கிரமராக ஆகிறார். இது ஒரு அதிமானுஷமான ஒரு சரித்திரம். இந்த மாதிரி சரித்திரம் வேற யாருக்குமே கிடையாது. அப்பேற்பட்ட சரித்திரத்தை உடையவராக இருந்திருக்க கூறத்தாழ்வான் சொல்ற அதிமானுஷத்தவத்துல தவறா என்ன அற்புதமான சொல்றது, சில சில விஷயங்களை சொல்றார். எம்பெருமானுடைய சரித்திரம், எம்பெருமானுடைய சீலம்ன்றது எப்பேற்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, எம்பெருமானுடைய சரித்திரம்ன்றது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற அந்த கூறத்தாழ்வானுடைய ஒரு அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமானது. சீலக்கேகதவஹந்ததயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்யே நீர் தயைக சிந்து அருட்கடலாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், ஆழ்வானுடைய வார்த்தைகள், தேசிகனுடைய வார்த்தைகள், ஆழ்வாருடைய வார்த்தைகள்லாம் இதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் வேணும். ஒவ்வொரு பதத்தமும் பார்க்கணும். அவர் தயைக சிந்தோன்னு சம்போதனம் பண்றார். இங்க ராமனா கிருஷ்ணனெல்லாம் அவதாரம் பண்ணிருக்காரு, திருவிக்கிரமனெல்லாம் அவதாரம் பண்ணாரு, என்னத்துக்காக இப்படி ஒரு அவதாரம் பண்ணன்னா அந்த தயைக சிந்துவாக இருக்கிறதுனால தயினால நேர் அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னா உமக்கு எதனா ஆக வேண்டியது இருக்கா, கிருதிஹித்வம் நீர் கிருதகத்தியராக எழுந்தருளி இருக்க, நமக்கு ஒன்னும் ஆக வேண்டியதாக ஒன்னும் இல்லை, அவாப்த சமஸ்த காமனாக இருந்துட்டு இருக்கவர் நீர். அப்பேற்பட்ட நீர் ஜெகதண்ட மத்தியே க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே, இந்த லோகத்துக்கு நடுவுல இந்த பிராகிருதமான ஒரு ஜனங்களுக்கு நடுவுல வாசஸ்தலமாக இருந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல நீர் இதி அதிக்ஷுத்ரமாக இருந்துட்டு இருக்கிற இந்த ஜனங்களாலே கூட
ரொம்ப நீச்சமாக இருந்திருக்கிற இந்த ஜனங்கள் இடையில அவதாரம் பண்ணி அவளாலையும் உன்னை பிரத்யக்ஷமாக பார்க்கும்படியான ஒரு அவதாரத்தை பண்ணிருக்க நீ. அவர்களுடைய கண்களுக்கும் இலக்காக ஆகும் பணியாக ஆணைய இதுதான் உன்னுடைய சீலம். இதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு சொல். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற. துவம் சீலரூப சரிதைஹி, இப்படி அவதாரம் பண்ணதோட நிக்கல, ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். என்ன அதிமானுஷமான செயல்களை பண்ண, ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எத்தனை செயல்களை சொன்னார். சஞ்சீவயன்னபிதுதம், ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு கரிக்கட்டைய போய் ராஜகுமாரனா ஆக்கினார். பாஷாண தன்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்னு பாஹித நரேந்திர குமார பாவம். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற அந்த திருவடியினுடைய பெருமை, எப்பேற்பட்ட பெருமை என்று சொன்ன, ஒரு கரிக்கல் ஒரு கல்லு பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம், அந்த திருவடியினுடைய ரேணு பட்ட உடனே, அந்த தூள் பட்ட உடனே ஒரு கல்லு மகர்ஷியினுடைய பத்னியாக ஆயிட்டாளாம். அகல்ய சாபம் போய் மகர்ஷி பத்தன் பஸ்மன்னுபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு கரிக்கட்ட போய் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற உடனே ராஜகுமாரனாக ஆயிடுத்தான். அப்படிப்பட்ட பெருமையை உடைத்தானதாக இருந்திருக்கு பெருமாளுடைய திருவடின்னு சொல்லி, அந்த திருவடியினுடைய பெருமைய, தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அப்படி ரூப சரித்தம் இவர் திருவடி பேர்பட்டதாக சுவாமி சாய்க்கிற. பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரியோதகை சமஸ்துரிதிதா நிகமகந்தினா துவந்தயே. இந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணத்துக்கே காரணம் என்ன, இப்பேற்பட்ட திருவடியை கொண்டு லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த எல்லா சேத்தனங்களும் என்ன அச்சேத்தனங்கள் என்ன எல்லாமே எம்பெருமானுடைய திருவடிய சம்பந்தம் அசேஷம் அவிசேஷத்தா திரிஜகதஞ்சனாத்ரீசிதுஹு சராச்சரம் அசீகர சரண பங்க ஜெயனாங்கிதம்னு எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்த பெற்றவர்கள் என்று முதிரையிடுவதற்காகவே அப்படி ஒரு திருவிக்ரம அவதாரத்தை எடுத்தார்னு சொன்னார். அந்த மாதிரியான எம்பெருமானுடைய ஒரு பராக்கிரமத்தை சொல்லி சொல்ற, எம்பெருமானுடைய ஒரு விசேஷங்கள் சரித்திரங்கள் சொல்லுகின்ற அந்த ராமாவதாரத்துல பாக்குறோம். சீதைய காணது போது ஒவ்வொன்னு அழற, அங்க இருக்கிற கொடியை கேட்கிறார், மரத்தை கேட்கிறார், வனதேவதைகளை கேட்கிறார், நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்கிற. இப்படி சீதை இருக்கிற இடமே தெரியாத இருந்திருக்கிற எம்பெருமான் ஜட்டாயுவை பார்க்கிற, ஜட்டாயு பார்த்த உடனே குத்துயிரும் கொலையுருமா இருந்திருக்கிற ஜட்டாயு ராமர் வர வரைக்கும் பிராணனை பிடிச்சுட்டு இருந்திருக்க, ராமர் வந்த உடனே இந்த சமாச்சாரத்தை ராவணன் தூக்கி போனன்ற சமாச்சாரத்தை சொல்லிட்டு பிராணனை விட்டுடுறார். அந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ற, சம்ஸ்காரம் பண்ணதோட மாத்திரம் இல்ல, அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், பெரிய யாகெல்லாம் பண்ணவா எப்பேற்பட்ட உத்தமமான கதிக்கு போவாளோ அந்த கதி உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி சொல்றார். அந்த கதியை உனக்கு நான் கொடுக்குறேன், மோட்சத்தையே ஜட்டாயுக்கு கொடுக்குறார். அப்ப மோட்சத்தையே ஒரு மனுஷனா இருக்கவர் இவர் போய் மோட்சத்தை கூட பெறுமா, மீதி தேவதைகளெல்லாம் கூட கொடுக்க முடியாததா இருந்திருக்கிற மோட்சத்தை ஒரு மனுஷபாவத்தை ஆசிரியச்சிருக்கவர் மனுஷனா இருந்திருக்கிற ராமன், கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் சீதை எங்க இருக்கேன்னு தெரியாத அழுதுந்த ராமன் போய் கொடுக்குறேன்னாக்கா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, எந்த இடத்துல பரத்வத்தை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்துற, எந்த இடத்துல தாம் மனுஷனாக இருக்கிற பாவத்தை காண்பிக்கணுமோ அதை காண்பிக்கிறார். முதல்ல அழுத இந்த இடத்துல வரைச்சே தன்னுடைய பரத்வத்தை வெளிப்படுத்தினவராக இருந்திருக்கார் ராமர். இப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான சரித்திரங்களை உடையவராக இருந்திருக்கார். இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சரித்திரங்கள்னாலையும் எம்பெருமான தெரிஞ்சுக்கலாம், இவ்வளவு இருந்தும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காது போயிடுறாளாம். அதையால சொல்ற தாம் சிகில ரூப சரிதை, இந்த சரித்திரங்கள்னாலையும் சொன்ன அதுலயும் பார்க்கணும். ராமாவதாரத்துல ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்ற, பார் ராமா நீ பாத்திமானுஷஸ்தவத்துல அழுவா நருளி செய்கின்ற, நீ பண்றது எல்லாமே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ற, அங்கேருந்து விபீஷணன் ஆழ்வான் ராமனிடத்துல சரணாகதி பண்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதுமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்ல, ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு தெரியப்படுத்துற ஸ்லோகம் இது. அங்க இருக்கின்ற முதல்களிடத்துல பிரார்த்தனை பண்ற, நீங்க போய் சொல்லுங்க நான் வந்திருக்கேன்னு. இது பெருமாளுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும்,
ஆனாலும் ஆச்சாரியர்களை இவர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுக்கு அந்தரங்கர்களாக இருக்கிறவா யார் இருக்காளோ அவளை முன்னிட்டு கொண்டுதான் நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு 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 வியவஸ்தைய வெளிப்படுத்துகின்றார் விபீஷணன். அப்பேற்பட்ட விபீஷணன் சேர்த்துக்கிறார். சேர்த்துன்றதோடு மாத்திரமில்லை, இங்க வந்த உடனே முதல் காரியமா என்ன பண்றாருன்னா, அவருக்கு எங்கேருந்து கொண்டு வாடா லட்சுமணனை கூட்டு சொல்ற, ஒரு தோண்டி சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்தார். அப்ப சமுத்திர ஜலத்தை கொண்டு வந்தார், இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் லங்கைக்கு. இவ்வளவு பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை தாண்டல, சேத்துவை கட்டல, சேத்துவை கட்டி சமுத்திரத்தை தாண்டல, ராவணனோட சண்டை போடல, ராவண வதம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. எல்லாத்துக்கும் முன்ன உனக்கு இப்பயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன்ட்டு இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டார் அவர் சமுத்திரக்கரையிலே விபீஷணனுக்கு. இது யார் பண்ணுவா? இது ஒன்னால தான் பண்ண முடியும். இப்படிப்பட்ட சரித்திரத்தை உடையவராக இப்பேற்பட்ட ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இருக்கின்ற எம்பெருமானுடைய ராமாவதார கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு அவதாரத்திலையும் நடக்கின்ற சரித்திரங்கள், இந்த சரித்திரங்கள்னாலையும் எம்பெருமானுடைய ஒரு உண்மையான நிலையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்டதுனாலையும் தாம் சிஹில ரூபரித்தை பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரை பரம பிரகிருஷ்ட. இது மூணும் சொன்னார். அடுத்த வழி பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வழியாக இருந்திருக்கிறது என்னன்னா, பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா, அதாவது மிகச்சிறந்ததாக இருந்திருக்கிற சத்வகுணத்தினாலும், சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி, எம்பெருமானுடைய சத்வகுணத்தினாலே தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்ற. எம்பெருமானுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியது சத்வகுணம். நம்மளிடத்துலயும் சத்வகுணம் இருந்துருக்கு, இது திரிகுணாத்மகமாக தானே நாம்மளும் இருந்துருக்கோம் என்று கேட்டா, நம்மள்ட இருக்கிற சத்வகுணம் வேற, அவரிடத்துல இருக்கக்கூடிய சத்வகுணம் வேற அப்படின்னு. இது சத்வகுணத்துக்காக ஏற்பட்டது. என்னன்னா, நம்மள்ட இருக்கிற சத்வகுணத்தது ரஜஸ்தமசங்களுடைய கலப்பு, ஆனா எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய தமஸ் குணம்ன்றது சத்தம்ன்றது இருக்க, ரஜஸ்தமசனுடைய கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சத்தகுணம். இப்ப ஏற்பட்ட சத்தகுணம்ன்றது வேற யாருக்குமே இல்லாததாக இருந்துருக்கு. ஆகையால அவர்களுக்கெல்லாம் இவர் அவர்களை காட்டிலும் சிறந்தவர் என்பதை தானா தெரிஞ்சு போயிடுறது. இது என்ன பார்க்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்றது. சங்கீர்ணா தாமசாஸ்தைவ ராஜசா சாத்விகாஸ்ததாம் கல்பா சதுர்விதா புரோக்தாஹ பிரம்மணோ தேவசாத்தியே எஸ்மின் கல்பேது யத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்யது மகாத்மம் தத்ஸ்வரூபேண வர்ணியதே. அதாவது இந்த கல்பங்கள் நான்கு விதமாக சொல்லப்படுகிறது. அதில் சொல்லச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது. அக்னி சிவன் இவர்களுக்கெல்லாம் தாமசம், ராஜசம் மகாத்மன்றது பிரம்மாவுக்கு, எல்லாம் எப்பப்பட்ட சாத்விகம்ன்றது இருக்கு. சாத்விகே ஸ்வசகல்பேஷு மகாத்மியம் அதிகம் ஹரேகே, சாத்விக கல்பங்கள்ல வரைச்சே எம்பெருமான் மக்களுடைய மகாத்மியம் அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆகையால இவ எல்லாம் மனு சொல்ற யாவேத பாஷ்யா ஸ்மிருதையோ யாஷ்ட காஷ்ட குதிருஷ்டையா சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்திய தமோனுஷ்டாயிதா ஸ்மிருதான். வேதத்துக்கு புறம்பானவர்களாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ, அதாவது எந்த ஸ்மிருதிகள்லாம் இருந்துருக்கிறோ, அவையெல்லாம் விபரீதார்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. அது எல்லாத்தையுமே உதாசீனம் பண்ணணும்னு, சர்வாஸ்தாக நிஷ்டலாக, அவைகளினால எந்த பலனும் வராது. ஆகையால இதெல்லாம் தம பிரச்சுரமாக இருக்கிறபடினால இருக்கு. அதோட மாத்திரமில்ல, அது விபரீதத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. எம்பெருமானிடத்துல இருக்கிறது மாத்திரம்தான் சுத்த சத்துவமாக இருக்கிறபடினால, இந்த சுத்த சத்துவத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற, பெருமாள் மாத்திரம்தான் சத்துவமாக இருந்துருக்காருன்னு சொல்லி. ஆகையால சத்வேன சாத்விகதையா சத்வேன பரம பிரகிருஷ்ட சத்வேன சீல ரூப சரித்திரங்கள்னாலையும் பரம பிரகிருஷ்ட சத்துவமாக இருந்துருக்கிற மீதி ராஜச தாமசத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் மீதி பேரிடத்துல இருக்கிறதெல்லாம் இந்த சம்பந்தத்தோடு இருக்கிற சத்துவம் எம்பெருமான் இடத்துல இருக்கிற மத்து. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சுபாஸ்திரயம் என்று பேரு. சாத்விகேஸ்வசகல்பேஷு மகாத்மியம் அதிகம் இருக்கும் என்று மாத்திய புராணத்துல சொல்லப்பட்டிருக்க, பிரம்மனே சொல்லியிருக்க. அப்பேற்பட்ட அந்த சத்துவகுணத்துக்கு ஆசிரியமாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவருடைய சத்துவகுணத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டினாலேயும் பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற.
பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதயா பிரபலைஷ்ட சாஸ்திரை சாத்விகதயா பிரபலைஷ்ட சாஸ்திரை. சாத்விகளாக இருந்துருக்கிறவா யாருன்னு முன்ன தெரிஞ்சுக்கணும். சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைகி, சாஸ்திரங்கள்ல சில சாஸ்திரங்கள் ராஜச சாஸ்திரம், தாமச சாஸ்திரம், சாத்விக சாஸ்திரம்னு இருக்கு. சாத்விகமாக சொல்லப்படுகிற சாஸ்திரங்கள் புராணங்கள்ல ராஜசம் தாமசம்ன்ற பாகுபாடு இருக்கான்னா கட்டாயம் இருக்கு. புராணங்கள்ல சில புராணங்கள்லாம் ராஜச புராணம், சிலதெல்லாம் தாமச புராணம்னு அவைகள்லாம் ஒதுக்கி விடுறோம். சாத்விக புராணத்தை தான் பிரமாணமாக எடுக்கும். ஆகையால பிரபலைஷ்ட சாஸ்திரைகின்னு சாத்விகம்ன்ற சப்தத்துக்கு சாத்விகளாக இருந்துருக்குவா யாருன்னு முன்ன தெரிஞ்சுக்கணும். இந்த சாத்விகால்ன்றவா யாருன்னா எம்பெருமானையே ஆராதிச்சு பகவத் ருச்சி இருக்கிறவாளாக இருந்துருக்கவா இருக்காளே, அவாதான் உண்மையிலேயே சாத்விகளாக இருந்துருக்கிறவா. ஆகையால அவ சாத்விகளாக இருந்துருக்கிறது அவளுடைய ரஜஸ்தம சாஸ்திரத்தை காட்டிலும், ரஜஸ்தம சாஸ்திரங்கள்ல தேவதாந்திரங்களுடைய பரதத்துவம், தேவதாங்கள் தேவதாந்திரங்கள் தான் பரதத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா சாத்திக புராணங்கள்ல தான் எம்பெருமானுடைய பரதத்துவத்தை நிலைநாட்டப்பட்டதாக இருக்கும். ஆகையால பிரபலைஷ்ட சாஸ்திரைகி சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரத்த அந்த குணஸ்வபாவைத்த ஒவ்வொருத்தனுடைய குணம் சுவாவம் இவைகள்னாலே பரஸ்பர விருத்தார்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும் ராஜச தாமச புராணங்கள்லாம். இது அப்படி கிடையாது. இது எல்லா இடத்துலையும் ஏகார்த்தத்தை ஒரே மாதிரியான அர்த்தத்தை சொல்றது. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற பிரபலைஷ்ட சாஸ்திரைகி பிரபலமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்னாலே இது பகு இது பகுவச்சனத்துல சொல்லிருக்கு அப்படின்னால சாஸ்திரங்கள்னு சொல்லிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் எத்தனையோ மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா. அவ எல்லாரும் சொல்லியிருக்கிற சாஸ்திரங்கள்னாலே, அது மாத்திரமில்ல பாரதம் ராமாயணம் இதிகாசம் இவைகள்னாலையும் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கார் பிரபலைஷ்ட சாஸ்திரிகி. இது பத்மம் வைஷ்ணவம் பாகவதம் நாரதீயம் மார்க்கண்டேயம் வாராகம் இப்படி எல்லாம் பல புராணங்கள்லாம் இருக்கு. இந்த புராணங்களுக்கெல்லாம் சொல்லச்சு எல்லாத்துக்கும் ஒரு சாமரஸ்யத்தை சொல்ல சொல்றார். எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்றது. இந்த சாஸ்திரங்கள்னாலையும் அறியக்கூடியவராக இருந்துருக்க ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றார் என்னென்ன பரமார்த்தமாக இருந்துருக்கு, என்னென்ன பெருமாள் தான் பரம்பொருளாக எழுந்திருக்க. சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம், ந தெய்வம் கேசவாத் பரம்னு சொல்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்ரத்ய புஜமுச்சதே வேதா சாஸ்திராத் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு வியாச பகவான் எல்லாருக்கும் நடுவுல கையை தூக்கிண்டு ஒரு பிரமாணமாக சொல்லுகின்றார். சத்தியம் பண்ணி சொல்றார் பெருமாளை காட்டிலும் பரதத்துவம் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லச்சு. இதுல வால்மீகியும் சொல்றார் சஹி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திவிஹி அர்த்தித்தோ மானுஷோலோகே ஜஜ்ஞோ விஷ்ணுஹோ சனாதனஹா. யார் பெருமாள் தான் தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு ராவண வதத்திற்காக கீழே அவதாரம் பண்ணார் என்று சொல்றார். ஆத்மானம் அதிகம் மேனரே விஷ்ணுன்னார். இதுவும் மீதி பேரை காட்டிலும் ராமனுக்கு, அதாவது பெருமாள் தான் சிறந்தவர் என்று எல்லாரும் நினைத்தார்கள்னு சொல்லி இதுவும் பாலகாண்டத்துல சொல்லச்சு. பரசுராமரோ ராமரும் சேரும் இடத்துல சமாகம் பண்ற இடத்துல அப்ப சொல்றார். அது மாத்திரம் இல்ல பெருமாள் அதாவது அழிவில்லாததாக இருந்திருக்கிற பிரம்மமே சத்தியம்னு சொல்ற. தொம் திரையாணாம் ஹி லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபு. நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, யுத்த காண்டத்துல நீ ஏதோ சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல. ராமா நீதான் லோகத்திரயத்துக்கும் ஆதிகர்த்தாவாக எழுந்துள்ளிருக்க, நீதான் பிரபுவாக இருந்திருக்க. ஜெகத் சர்வம் சரீரம் தே, உலகனைத்தும் உனக்கு சரீரமாக இருந்திருக்குன்னு சொல்ற. இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு பரத்துவத்தை பிரபலமாக சாத்விகமாக சொல்லப்படுகின்ற சாஸ்திரங்கள்னாலே அறிகின்றோம். பிரபலைஷ்ட சாஸ்திரைகி இந்த சாஸ்திரங்களினாலேயும் அறியக்கூடியதாக இருந்திருக்கு என்று சொல்ற. பிரபலைஷ்ட சாஸ்திரைகி அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட. இதுக்கு அடுத்த விஷயத்த சொல்றாரு. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். இது சாஸ்திரங்கள்லாம் எப்படியானா போயிட்டு போட்டோம், அதை பத்தி நான் விசாரப்படல. பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதிஷ்ட என்ன, இந்த பெரியவாள்லாம் போனாலே அவளுடைய மதங்கள்னாலேயே அவள்லாம் சொல்றக்கூடியது இருக்கே அது
நீதிபதியருடைய காட்டிலும் இது பிரமாணமாக இருந்துருக்கு. மகாஜனா எனகனா சபந்தாக, எது வழி அப்படின்னு தெரியலையே அப்படின்னா, பெரியவாள்லாம் எந்த வழியில போனாலும் அதுதான் வழி, அந்த வழியை தான் சொல்றாருண்ணா. பரமார்த்தத்தை தெரிந்து கொண்டு இவர்கள்லாம் யாது பரம் பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதயிஷ்டன்னு, இந்த பிரக்யாத்தன்றது இருக்க மிக பிரசித்தி பெற்றதாக இருந்துருக்குன்னு, இது பிரக்யாத்தமாக இருந்துருக்கிற தெய்வத்துல போய் அன்வயிக்கிறதா, இல்ல தெய்வ பரமார்த்த விதாம் மதயிஷ்டன்னு தெய்வத்தினுடைய பரமார்த்தத்தை அறிந்தவர்களுடைய மதங்களினாலும் என்று சொல்றோம். இது சொல்றதுன்னா இது ரெண்டுலையும் எது சொன்னாலும் தப்பில்லை. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணச்சு, அந்த பிரக்யாத்தன்றத தெய்வத்துக்கு சொல்றார், தெய்வமாகிற எம்பெருமானுக்கு சொல்லிவிடுறார். இவருக்கு சொல்லச்சு சுவாமி தேசிகன் பாஷ்யம் பண்ணும் பொழுது தெய்வ பரமார்த்த விதம் பரமார்த்த வித்தாக இருந்துருக்கவா, இவாளுக்கு ஒரு பிரக்யாத்தன்னு பிரசித்தி சொல்றார் வியாசர் முதலியவர்களை சொல்லி சொல்றார். இப்படி எப்படி சொன்னாலும் இந்த அர்த்தம் ஒண்ணுதான் வருது. இதெல்லாம் என்னன்னா மகாஜனா ஜேனகத ஸ்தபந்தாக, பெரியவர்கள் எந்த வழியில சொல்லுகிறார்களோ அதுவே நல்வழின்ற ஒரு சுகமாக நிச்சயிப்பதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய மகாஜன சித்தாந்தமும் சொல்றது எதுன்னு ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிறத சொல்லுகின்றார். இப்போ அவளுடைய மதத்தினாலேயும் யாரு வியாசர் பராசரர் வால்மீகி மனு யாஜ்ஞவல்கர் சௌனர் ஆபஸ்தம்பர் ஆழ்வார்கள் இப்படி இவ எல்லாருமாக நமக்கு தெரிவித்திருக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தினாலையும் நாம தெரிஞ்சுக்கிறது எதுன்னாக்க சாட்சாத் எம்பெருமான் தான் பரதத்துவன்றது. இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கச்சே கூட எம்பெருமான தெரிஞ்சுக்காத ஆளாக இருந்துருக்க. பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதம் மதைஷ்ட நைவாசுர பிரகிருதையா பிரபவந்தி போத்தும், அந்த ஆசுர பிரகிருதிகளாக இருந்துருக்கவா எம்பெருமானுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இப்ப யாரு ஆசுர பிரகிருதிகள், ஏன் அவ அறிந்து கொள்ளாதவர்களாக ஆகிறார்கள் என்று பார்க்கணும். யாரெல்லாம் எம்பெருமானுக்கு விரோதியாக விஷ்ணுவை விரோதிக்கிறவர்களாக இருக்காளோ அவாதான் ஆசுர பக்தி ஆசுர பிரகிருதி. திவிதோ பூதசர்கோயம் தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்தி பரஹா தெய்வஹா விபரீதஹா ததா ஆசுரஹா, விஷ்ணு பக்தி இருக்கிறவங்களும் தெய்வம், இதுக்கு விபரீதமாக இருந்திருக்கிறவருக்கு அது ஆசுரம்னு சொல்றது. தைத்தியானம் பகுமானித்வம் தைத்தியானாம் பகுமானித்வம் மாத்சரியம் சத்வசத்ரியம் நிந்தனம் வேதசாஸ்திராணாம் ஹரபக்தி ரணுத்தமா, இவ ஆசுர பிரகிருதியாக இருந்திருக்கவா வேதத்தை பழிப்பார்கள், நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் பழிப்பார்கள், இப்படிலாம் இருக்கிறவர்கள் தான் இவாள் தான் ஆசுராள். ஜன்மாந்தர சகஸ்திரேஷு யாவுத்திர் பாவிதாபுரா தாமேவ பஜதே ஜந்துகு உபதேசோ நிரர்த்தகா அப்படின்னு, இப்படிப்பட்டவர்களுக்கு உபதேசம் பண்றது அர்த்தமே இல்லை. இத்தனை ஜன்மாந்தரமா எத்த எப்பேற்பட்ட புத்தி இருந்தோ அந்த புத்தி தான் இவாளுக்கு வரும். ஆகையால இவாளெல்லாம் திருத்தணும்னா சாஸ்திரங்கள்லாம் திருத்த முடியாது, எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருந்தாதான் திருத்த முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. வித்யாராஜன் நதே வித்யா மம வித்யா நகீயத்தே வித்யாஹீன ஸ்தமோத்தஸ்தா நாபிஜானாசி கேசவம், திருதராஷ்டிரர் கேட்கிறார் சஞ்சயரை பார்த்து, நாம ரெண்டு பேரும் ஒத்தர இடத்துல தானே வாசிச்சோம், ஒரே வாசிப்பு தானே வாசிச்சோம், நீர் இங்கிருந்துட்டே குருக்ஷேத்திரத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேர், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்றது என்ன காரணம் அப்படின்னா, வாஸ்தவம்பா ரெண்டு பேரும் ஒன்னாதான் வாசிச்சோம், ரெண்டு பேரும் ஒரே சாஸ்திரம் ஒரே வாத்தியாரன்ட்டு தான் வாசிச்சோம், ஒரே சாஸ்திரத்தை தான் வாசிச்சோம் எல்லாம் பண்ணோம், ஆனா உனக்கு இந்த ஐஹிக சுக்கத்துல ஈடுபாடு இருந்துருக்கு, எனக்கு நான் அந்த ஐஹிக சுக்கத்தை வெறுத்து எம்பெருமானே பரம்பொருள் என்று சொல்லி அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே நான் புத்தியை செலுத்துறவனாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் பார்க்க முடியறது, ஒன்னால இது எதுவும் பார்க்க முடியல அப்படின்னு. ஆகையால எம்பெருமான அறிந்து கொள்ளணும்னு இப்படி ஆசுர பிரகிருதிகளாக இருந்தாங்கனாக்கா அவளால அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால நாம்பெல்லாம் இப்போ இந்த இதுல ஆளவந்தார் பிரார்த்திக்கு நினைக்கிறது என்னன்னா, இந்த ஆசுர பிரகிருதிகள் நடுவுல பறந்திருக்கிற நாம்பும் நமக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு எம்பெருமானே பரதத்துவம் என்று அறியும்படியாக என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்ற. வேதத்தை பழிப்பவர்களிடையேயும் வேதத்திற்கு புறம்பான பொருள் கூறுபவர்களிடையேயும் பிறந்து வைத்திருக்கின்ற நாமும் நம்மளுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே ஜன்மாந்தரத்துல சுகிருத விசேஷத்தினாலே எம்பெருமானுடைய பிரீத்தி நம்மிடத்திலே ஏற்பட்டு நாமும்
அந்த சாட்சாத் எம்பெருமானே பரதத்துவம் என்று அறிந்து அவனுடைய திருவடியே புகழ் என்கிற எண்ணத்துடன் அவனை ஆசிரியித்து உய்யும்படியான ஒரு நிலையை நமக்கு கொடுத்த அளவந்தார் முதலிய ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலே பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் என்று அழ்வார் பாரித்த வண்ணம் எல்லோரோடையும் அந்த எம்பெருமானுடைய பகவத் அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திகேய சமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.